As our chief guest for the day, Mr. Rajkumar is a M.G. Rajkumar is a professional sound engineer from Australia. He's an educationist principal, MSGR Education Schools, which is in Bangalore and Andhra Pradesh. He's a general secretary for DMK, that is, which is in Tamil Nadu, Adyar constituency, Madras. He's a socialist and who owns MSGR Farms and Bricks Factory in Andhra Pradesh. We welcome you on this wonderful occasion, sir, and thank you so much for coming. Round of applause. Now we have a beautiful lady in white among us as our chief guest, who is a doctor by profession and a socialist by passion. Dr. Nivedita Rajkumar is MBBS, MS General Surgery in Astral Hospital, which is in Bangalore. We are so much honored to have you here, ma'am. Guest of honor, Dr. Vallal V. Munsami, sir, to say a few words. Anbarne. Kannavagal kalpandatha veerargale, rasigargale. கால்பந்தாட்டத்தினுடைய
நீங்க கத்துறத பார்த்தா என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கிற மாதிரி கேக்குது. கண்டிப்பா கொரோனா முடிட்டோம். ஜிம்கானா மைதானத்தில் ஆல் இண்டியா டோர்னமெண்ட் எப்படியாச்சோ அந்த மாதிரி தங்க வயல் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா ராஜ்குமார் அவர்களே, டாக்டர் அம்மா அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற நகர்மன்ற உறுப்பினர் நந்தகுமார் சாலினி அவர்களே மற்றும் பிரவீன்குமார் அவர்களே மற்றும் டாக்டர் ஐயா அவர்களே மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த டோர்னமெண்ட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம குமார்த்தி அமுல்யா வந்து எங்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன்லாம் வாங்கி கொரோனாவில் நாங்கள்லாம் வந்து எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துன்னு ஆனால் ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். ஃபைனல் அன்றைக்கி கிரவுண்டும் நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்குறோம், ஸ்டேஜும் போட்டு கொடுக்குறோம், எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் நிச்சயமாக ஒரு பெண் பிள்ளை வந்து இந்த மாதிரி முயற்சி எடுத்து தங்க வயலுக்கு மதிப்பு சேர்க்கின்ற வகையில் இன்றைக்கி வந்து ஒரு கால்பந்தாட்டத்தை நடத்தி வெற்றிகரமாக நடத்தி முடித்ததுக்கு நான் நிச்சயமாக நான் உள்ளம்பூர்வமாக நான் பாராட்டுகிறேன், உள்ளத்திலிருந்து பாராட்டுகிறேன். இந்த மாதிரி சகோதரிகள் விளையாட்டுத்துறையில் உங்களை மாதிரி விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களை ஊக்குவிக்கணும். நம்ம கேஜிஎஃப் விளையாட்டுத்துறையில் ஒரு முன்னோடியாக நடத்தணும்னு சொல்லிட்டு இன்னும் அமேகமாக அந்த குழந்தை வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவங்கிட்ட வேண்டி ஆசீர்வதித்து உங்களுக்கு கொரோனா முடிஞ்சிட்டு பிறகு நீங்கள் வள்ளலை பற்றி தெரியும் உங்களுக்கு. நான் வந்து கண்டிப்பாக ஒரு கால்பந்தாட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல் இண்டியா டோர்னமெண்ட்டை நடத்தி தங்க வயலுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் உங்களை ஆனந்தப்படுத்துகின்ற வகையில் செய்வேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி ரிக்வெஸ்ட் மிஸ்டர் எம்ஜி ராஜ்குமார் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். கேஜிஎஃப் எப்படி இருக்கீங்க? அவ்வளோதானா? அவ்வளோதானா? வணக்கம், அன்பான வணக்கங்கள். மேடையில் அமைந்திருக்கும் நம்ம அண்ணன் திரு டாக்டர் வள்ளல் முன்சாமி அண்ணன் அவர்களே, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஷால்னி நந்தகுமார் அண்ணன் அவர்களே, ஐயா பிரவீன் அவர்களே மற்றும் டாக்டர் ரகுநாதன் அவர்களே, என் குடும்பத்தின் சார்பில் உங்களை மாலை வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அ வெரி குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் ஆஃப் யூ. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. ஒரு நானும் சென்னை மெட்ராஸ்லேருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த கால்பந்து போட்டி கேஜிஎஃப் சூப்பர் லீக் வின் ஆனது கென்னடிஸ் இல்லைங்களா? கென்னடிஸ் தானே? கென்னடிஸ் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான விளையாட்டு. கொஞ்ச நேரம் முன்னாடி நான் வந்துட்டு எல்லாரும் வர முன்னாடி நான் வந்துட்டேன். இந்த போட்டியை நான் பார்த்து ரசித்தோம், ரொம்ப சந்தோஷம். அண்ணன் சொல்கிற மா அண்ணன் வல்லன் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த கிரவுண்டை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவரோட அதாவது நான் வந்து தமிழ்நாட்டில் அதாவது நான் பிறந்த இடம் தான் பெங்களூர், கர்நாடகா தான். இப்போ இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறேன். கேஜிஎஃப் பற்றி நான் வந்து ஒரு ஒரு அப்டேட்ஸ், ஒரு ஒரு நிகழ்வு, அது கட்சி ரீதியாக சரி வேறு எது நான் சமூக ஆக்டிவிட்டி இருந்தாலும் சரி நான் எல்லாமே நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் மாத்திரம் இல்லை, இங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே என்னோடய தலைவருக்கு நாங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஸோ கேஜிஎஃப்னால ஒரு பற்று. நான் கேஜிஎஃப்ல பிறக்கலைங்க, எங்கள் தகப்பனார் தான் இந்த ஊரில் பிறந்தார். நான் வந்தது பெங்களூர். எனக்கு ஒரு ஆசை கேஜிஎஃப்ல பிறக்கலன்னு. ஆனால் அன்றைய தினத்தில் வந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி என்னோடய ஒய்ஃபோடு நான் இங்கே கேஜிஎஃப் வரும்போது ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது பிரசவ வழி இதே கேஜிஎஃப்ல தான் என் ரெண்டாவது மகன் பிறந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் பையன் வந்து கேஜிஎஃப்ல பிறந்தது. ஆகையில் கேஜிஎஃப்னாலே ஒரு தண்ணி எங்களுக்கு ஒரு பற்று. நல்லது கெட்டது எதுனாலும் நாங்கள் வந்து இங்கே கலந்துக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பிஎம்எஃப்சி
Bangalore United Football Federation Club ஆரம்பிச்சது ரொம்ப வருடங்களாக இந்த கிளப் வந்து நடத்தி கொண்டு இருக்கிறாங்க இப்போ வந்து ஐயா கமல் ஐயா மிஸ்ஸஸ் சித்ரா கமல் அவர்களும் இங்கே நம்ம கூட இல்லை இருந்தாலும் அவங்களோட மகள் சிங்கப்பண்ணே பிகில் படத்தில் நடித்த அருமை தங்கை அருமை தங்கச்சி அமுல்யா வெங்கடேசன் மற்றும் என்னோட மாப்பிள்ளை நான் எப்பவுமே அவங்க தங்கச்சி மாப்பிள்ளை தான் கூப்பிட்டுருக்கேன் ஆரம்பத்திலிருந்து அவங்க சாரனாலும் நான் தங்கச்சி மாப்பிள்ளை தான் கூப்பிட்டுருக்கிறேன் மாப்பிள்ளை வெங்கடேசன் அவர்களும் சிரமப்பட்டு இந்த கேஜிஎஃப் லீக் இந்த ஃபுட்பால் மேட்சை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் அவர் கணவனை ரொம்ப நான் பாராட்டணும் ஏன்னா ஒரு பெண் ஒரு ஸ்திரீயாக ஒரு மகளிராக இந்த ஃபுட்பால் நடத்து எல்லா இடத்துலையும் பர்மிஷன் போய் கேட்டு எல்லாரையும் சந்திக்கணும் பேசணும் அது லேசான விஷயம் அல்ல இருந்தாலும் அது வந்து அவங்க துணைவியார் கூட இருந்து அவங்க சம்சாரத்துக்கு கூட ஒய்ஃபாக கூட இருந்து ஒரு புருஷனாக அந்த அம்மாவுக்கு வந்து கூட எல்லா சப்போர்ட்டும் வந்து அவர் பண்ணி கொடுத்துக்கிறார் அந்த நேரத்தில் அந்த அம்மாவும் கூட இருந்து அவருக்கு ரெண்டு பேருமே வைஸ் வர்ஸா அவங்களுக்கு அம்மா சப்போர்ட் அவருக்கு வந்து அம்மா சப்போர்ட் இருந்தும் ரொம்ப சிறப்பாக இந்த மேட்சை வந்து நடத்தியிருக்கிறாங்க இன்னும் ஃப்யூச்சரில் சொன்ன மாதிரி இந்த ஒர்க் ஷாப் அவங்களோட தாயார் கமல் ஐயாவோட மனைவி சித்ரா கங்கதரன் அவர்கள் வந்து இந்த கேஜிஎஃப்லேருந்து ஒர்க் ஷாப் நடத்த போகிறாங்கன்னு விஷயம் இப்போதைக்கு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இன்னும் அநேக இந்த மாதிரி போட்டிங்களை நடத்துங்க அண்ணன் சொன்ன மாதிரி அவரோட சலுகை கண்டிப்பாக அவர் செய்வார் நீங்களும் நல்ல பெரிய லெவலில் இந்த போட்டியை நடத்துங்க எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் UCFC, congratulations for you too. And all the very best. Hope to see still more football matches. எனக்கு ரொம்ப ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும் இட்ஸ் மை ஃபேவரேட் ஸ்போர்ட் ஸோ எப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து கொஞ்சம் எனர்ஜி லெவல்ஸ் கூட கம்மியாக இருக்கலாம் பட் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் பி ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக் அப்படியே எனர்ஜி அது எனர்ஜி லெவல்ஸ் கொஞ்சம் கூட கம்மியாகக்கூடாது So all the very best and Amulya thank you for inviting me thank you அவர்களே ராஜ்குமார் அவர்களே மற்றும் டாக்டர் அம்மா அவர்களே மற்றும் ரகு சார் டாக்டர் இந்த வார்டினுடைய கவுன்சிலர் பிரவீன் எல்லாமே சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை நடத்திட்டு ஃபைனல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் பட் இருந்தாலும் வந்து எவ்வளோ டைம் இருந்தாலும் எங்கள் பிரசிடெண்ட் வந்து எங்கள் பேச்சுக்கு வந்து அவர் இல்லைன்னு சொல்கிறதில்ல என்ன மாதிரி காம்ப்ளிகேட் இருந்தாலும் கோவிட் டைமில் சார் அவங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துரு சார்னா சார் ப்ராப்ளம் கொடுத்து இல்லை சார் குடு சார் நாங்கள் பார்த்துக்கிறோம் நான் பிரவீன் எல்லாம் இருக்கிறோன்னு சொல்லிக்கிறோம் இருந்தாலும் வந்து அவர் பண்ணியிருக்கிறார் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த மலையாளி கிரௌண்டில் டோர்னமெண்ட் ஆகும்போது கூட கெனடிஸ் டீம் வந்து ரொம்ப டாப்பாக வந்து விளையாடுவாங்க அப்பவே ஏன்னா வந்து நானும் ஒரு டோர்னமெண்ட்டாக ஆடும்போதும் கெரிஸ்டி போடுவாங்க எப்படினாலும் வந்து அவங்க சின்ன பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் பட் அவங்களுடைய எஃபெக்ட் வந்து தோக்குறாங்க கெலிக்கிறாங்கன்றது இல்லை பட் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து ஈவன் பன்னர் சசின் இருப்பார் அவங்களும் டீம் அவ்வளோதான் அவங்க தோக்குறாங்க கெலிக்கிறாங்கிறது பட் எந்த லெவலுக்கு வரணும் அந்த லெவலுக்கு வந்துட்டு அவங்க கேம் ஆடிட்டு போவாங்க பட் இருந்தாலும் இவருடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்கிறாரு நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு பட் கேஜப்பிளுக்கு ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகும் கோவிடை எதிர்ப்போம் தைரியமாக நிற்போம் நம்ம ஜெயிப்போம் தேங்க்யூ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கெனடிஸ் டீம் அண்டர் 18 சாம்பியன்ஸ் பமல் பாலக்காடு அண்டர் 18 அந்த பமல் அண்டர் 18 வின்னர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வெரி மச் தேங்க்ஃபுல் டு அமுல்யா அண்ட் டீம் இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் கொடுத்த நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ம கேஜிஎஃப் பிளேயர்ஸ்க்கு இட்ஸ் ரியலி வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஏன்னா இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன்னு கொஞ்ச நாளாக ஸ்டாப் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு இனிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதை நாங்களும் கண்டினியூ பண்ணுறதா ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறோம் அண்ட் அப்புறமேட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட முனிசிபல் பிரசிடெண்ட்டு எம்எல்ஏ ஃபண்டில் 15 lakh rupees இந்த ஸ்டேடியம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு
அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க இந்த ஸ்டேடியம் டெவலப் பண்றதுக்கு. தேங்க் யூ சார், எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டா இருந்தது. மார்த்திவி ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 லாக், செகண்ட் பிரைஸ் 50,000, தேர்ட் பிரைஸ் 25,000. ಅಮೂಲ್ಯ ನಿಮ್ಮ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ನಮ್ಮ KGF ಯುವಕರನ್ನ ಒಂದು ಇದು ಎಂಕರೇಜ್ ಮಾಡೋಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ನಿಮ್ಗೆ ಕೊಡ್ತೀನಿ. ಈ ಕೊರೋನಾ ಮುಗಿದ ಮೇಲೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡಿ ನಮ್ಮ KGFಗೆ ನೀವು ಕೀರ್ತಿ ತರಬೇಕಂತ ಬೆಂಗಳೂರಿಂದ KGF ಬಂದಿರೋರಿಗೆ ನಾನು ಕೊಡ್ತಾ ಇರೋದು ಗಿಫ್ಟ್. ಅದೇ ಮಾರಿ ಇಲ್ಲಿಗೆ ಮಾನಬೇಕಾಗಿ ಮದಿಬೇಕು ಮರ್ಯಾದೆಗುರಿಯ KGF BJP தலைவர் கமலநாதன் சகோதரன் இருக்கார், அவருக்கும் என் பரிவான வணக்கம். சஞ்சய் ஃப்ரம் பாலகாட் கிங்ஸ். Under 20, it is Pavan from YWFC. Is Pavan here? Anybody from YWFC can take an award here? Anyone from YWFC? Sir, Dr. Sir, under 30, it is Dina from SCBFC. Landscape reported. Sponsored by Mr. Chandru, ex army. Under 16, it is Vignesh from Kennedy's FC. You can stand in center. Central on the mark. I request Dr. Nivedita also to join the group. And the trophy, this trophy is sponsored by Mr. Shashikant, Kokrede, Sagar and Co. I also request Kamalna to join the group. And hand over the winner's trophy. And hand over the winner's trophy to the team. This trophy is winners and runners trophies are sponsored by Dr. Raghunathan. And
and I would like to Mr. Rajkumar also to hand over the trophies. Kindly hand over the trophy, sir, Dr. Raghunathan sir. AYCFC. And I request under 18 and runners and winners to get ready next. I request Dr. Raghunathan to hand over the winner's trophy. Captain, come on, please join me. These trophies, the individual trophies are sponsored by Mr. N.G. Rajkumar and Dr. Nivedita Rajkumar. I request Kamalna to hand over the runner's trophy. Which is sponsored by Mr. Swapnesh. Please give the big round of applause for all the participants here. Nivedita ma'am, please. The winner trophy is sponsored by Mr. Vinod Ashok. May I call upon Kamalna and Dr. Raghunathan to hand over the winner's trophy for under 18 category. Runners, they gave a really tremendous fight to the winners. The game was really wonderful to watch. Well played, guys. Under 20 runners, give them a big round of applause for UCFC. Congratulations, boys. You were also one of the well-disciplined team in the tournament. Edita ma'am, please join the group. I request Mr. V. Kamalnathan to hand over the 20 trophy which is sponsored by him. Give a big round of applause for Kamalnathan Anna and for UCFC. Guys, I think you all are covered. Please come forward for the... And the winners of KGF Super League, presented by Bangalore United Football Club. Under
think you all are habituated to give, to pose for a trophy, pose with a trophy in all the tournaments. Now for the big trophy sponsored by Mr. Kamal Nathan V, KJF City President. Winner trophy for Kennedy's FC. Supporters who have helped us, especially the GNYB boys. I would like to thank GNYB boys.